இந்தியன் டீம் தன்னை புறக்கணிச்சதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு ஜான்டி ரோட்ஸ். இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்தால் இந்திய அணியுடைய ஃபீல்டிங் பயிற்சியாளராக பதவிக்கு தேர்வு செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட ஜான்டி ரோட்ஸ் தான் புறக்கணிக்கப்பட்டதை பற்றி கருத்து சொல்லியிருக்காரு. போன வருஷத்தில் இந்தியன் டீமுடைய பயிற்சியாளர்களின் பதவிக்காலம் முடிவடைஞ்சது. அப்போ இந்தியன் டீமுடைய ஃபீல்டிங் பயிற்சியாளர் பதவிக்கு ஜான்டி ரோட்ஸ் விண்ணப்பம் பண்ணியிருந்தார். கிரிக்கெட்டோட ஆல் டைம் சிறந்த ஃபீல்டர் ஜான்டி ரோட்ஸ், ஃபீல்டிங்கோட அடையாளமாக திகழ்பவர், அவரே இந்தியன் டீம் ஃபீல்டிங் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிச்சிருந்தார். ஆனால் அவர் தேர்வு செய்யப்படலை. ஏற்கனவே இந்தியன் டீமோட ஃபீல்டிங் பயிற்சியாளராக இருந்த ஸ்ரீதரே திரும்பவும் ஃபீல்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். ஃபீல்டிங்கோட அடையாளமான ஜான்டி ரோட்ஸையே இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் புறக்கணிச்சிட்டாங்க. இது ரசிகர்களுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்ரீதரோட பயிற்சி காலத்தில் இந்தியன் டீமோட ஃபீல்டிங் வெகுவாக மேம்பட்டுச்சு. இந்தியன் டீம் தரமான ஃபீல்டிங் அணியை உருவாக்குனதில் ஸ்ரீதரோட பங்கு மிகப்பெருசு. அதனால தான் அவர் திரும்பவும் ஃபீல்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். ஜான்டி ரோட்ஸ் தேர்வு செய்யப்படாததே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதிலும் டாப் 3 இடத்துல கூட அவர் இடம்பெறாதது தான் அதை விட ஷாக்காக இருந்தது. ஃபீல்டிங் பயிற்சியாளராக தேர்வாகலைனாலும் தேர்வானவருக்கு அடுத்த 2 இடங்கள் இடம் பிடிச்சிருக்கிறதால இந்தியா ஏ அல்லது தேசிய கிரிக்கெட் அகாடமியோட பயிற்சியாளராகவும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் டாப் 3 ஜான்டி ரோட்ஸ் பெயர் இடம் பிடிக்காமல் போனது தான் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதை பற்றி அப்போது விளக்கம் சொல்லியிருந்தார் தேர்வு குழு தலைவர் MSK பிரசாத். இந்தியன் டீமை தரமான ஃபீல்டிங் டீமாக உருவாக்கியிருந்தார் ஸ்ரீதர். அதனால் வேற யாரையும் அந்த இடத்துக்கு யோசிப்பதற்கே வேலையெல்லாம் போயிடுச்சு. ஸ்ரீதரே முதன்மை தேர்வுன்றதால அவரை செலக்ட் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் டாப் 3 ஒருத்தவராக ஜான்டி ரோட்ஸ் தேர்வு பண்ணால் இந்தியா ஏ மற்றும் தேசிய கிரிக்கெட் அகாடமியோட ஃபீல்டிங் பயிற்சியாளர் பதவிக்கு ஜான்டி ரோட்ஸ் வருவார். ஆனால் அவரோட தகுதிக்கு இதெல்லாம் சிறிய பதவின்றதால அது சரியாக வராதுன்றதால டாப் 3 அவர் தேர்வு செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு MSK பிரசாத். இந்த நிலைமையில் சமீப காலமாக இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர் கொடுத்தவர் நீங்கள் இந்தியன் டீமோட ஃபீல்டிங் பயிற்சியாளராக தேர்வு செய்யப்படலைன்னு ஜான்டி ரோட்ஸ் கிட்ட ட்விட்டரில் கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொன்ன ஜான்டி ரோட்ஸ், இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு ஜான்டி ரோட்ஸ்.